Hello friends, welcome to Liya'S View. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நான் ஜாலியா இருக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் வந்து 31st நைட் பார்ட்டி, அதாவது நாங்க கசின்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணிருக்கோங்க. சோ எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுல இருந்து ஒரு ஒரு டிஷ் கொண்டு வருவாங்க. நான் வந்து என்ன ட்ரை பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 டிஃபரெண்ட் ஸ்டைல்ல வந்து நம்ம ஒரு பார்பிக்யூ ஸ்டைல கிரில் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் யோசிச்சு வச்சிருக்கேன். சோ இந்த வீடியோல ஃபுல்லா நீங்க வந்து நான் என்னென்ன மசாலா யூஸ் பண்ணிருக்கேன் அதை பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் நாங்க அந்த கிரில் சிக்கனை எந்த இதுல செய்யறோன்றத நீங்க பாத்தீங்கன்னு நினைச்சுக்கலாம், அசந்து போயிடுவீங்க. சோ அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கே தோணும் நாங்க எதுல பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு. சோ இது உண்மையாவே ஒரு ஜாலி ஃபன்னா இருக்க போகுது. சோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ இப்போ என்னோட சப்ஸ்கிரைபர் மட்டும் இல்லாம எல்லாருமே வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா வியூவர்ஸ் ஹாப்பி நியூ இயர் 2021. சோ இந்த வருஷம் நமக்கு ஒரு நல்ல வருஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே கடவுள் கிட்ட ப்ரே பண்ணிப்போம். சோ இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப பாத்தீங்கன்னா, 3 கிலோ சிக்கன் நாங்க வாங்கிட்டு வந்திருக்கோங்க. சோ இந்த 3 கிலோ சிக்கனை வந்து 3 டிவைட் பண்ணி, சோ 3 டிஃபரெண்ட் வெரைட்டியா பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்கு எங்களுக்கு. சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, பாபிக்யூ ஸ்டைல்ல ஒரு கிரில் சிக்கன், அதாவது கிரில் சிக்கன் மசாலாலாம் போட்டு இதை ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் வச்சிருக்கேன். சோ இது வந்து எக்ஸாக்டா 1 கிலோன்னு சொல்ல முடியாது, அதுக்கு அதிகமாவே கூட இருக்கலாம் இந்த சிக்கன்ல. இதுல நான் என்னென்ன மசாலா சேர்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகா தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஈக்குவல் குவான்டிட்டி, அதாவது 2 டேபிள்ஸ்பூன் தனியா தூள். அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு காரம் பத்தலைன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா காரம் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம இது கூடவே வந்து கொஞ்சம், அதாவது 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டேபிள்ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இந்த 1 லெமன்ல நான் 1/2 லெமன் தான் எடுத்துக்க போறேன். ஸோ 1/2 லெமன் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 கப், அதாவது ஒரு சின்ன கப் ஃபுல்லாகவே வந்து நான் ஒரு கெட்டியான தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் வந்து கெட்டியாக இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்குங்க. கொஞ்சம் லிக்விடாக இருந்துச்சுன்னா அப்புறம் நம்ம மசாலா செய்யும் போது ரொம்ப வாட்டரியாக இருக்கும், அது நல்லா இருக்காது. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப இது கூடவே நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்க போறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமா இந்த மாதிரி கஸ்தூரி மேத்தி எடுத்துக்கோங்க. சோ இது நம்ம சேர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், செம்ம சூப்பரா டேஸ்டா இருக்கும். சோ அதுக்காக இது ஒரு நல்ல ஃபிளேவரை ஹெனான்ஸ் பண்ணி தரோன்றதுக்காக நான் கஸ்தூரி மேத்தி கொஞ்சமா சேர்த்திருக்கேன். ஸோ நம்ம ஃபைனலாக இதில் சேர்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய், அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏன் இந்த எண்ணெய் சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் மசாலாவோட நல்லா சிக்கன் நல்லா கோட் ஆகும். நான் கலர் பொடி இல்லாததுனால காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன், இதுவும் ஒரு நல்ல கலர் தரும் சிக்கனுக்கு. ஸோ நம்ம எல்லா ஸ்பைசஸும் இதில் சேர்த்தாச்சுங்க. இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 6 to 7 hours வந்து நம்ம இதை ஊற வைக்க போகிறோம், அதாவது ஃப்ரீசரில் இல்லாமல் நார்மலில் இது பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வெளியில் கூட வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு மூடி போட்டு நல்லா கவர் பண்ணி டைட் கண்டெய்னரில் நல்லா போட்டு ஒரு 6 to 7 hours நீங்கள் வச்சுக்கிட்டாலே போதும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பாருங்கள், நான் மசாலா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நல்லா இது பண்ணிட்டேன். இதை வந்து நான் ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன், 7 to 6 hours வச்சிட போகிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரி பெரி சிக்கன். என்கிட்ட பெரி பெரிக்கா அந்த மிளகா ஒன்று இருக்கும், அது என்கிட்ட இல்லை, அதனால பெரி பெரி மசாலா இருந்துச்சு, அதை வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிரியாணி இலை, 10 to 15 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் 1/2 லெமன், இதெல்லாம் தாங்க தேவை. இது பெரி பெரி சிக்கன் ரொம்ப காரமாக இருக்கும்ன்றதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சமாக தான் சிக்கன் எடுத்திருக்கேன், எனக்கு காரம் அதிகமாக வேண்டாம்னு சொல்லிட்டு. நான் சொன்ன ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கோம். இது கூடவே நம்ம இன்னும் சேர்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெப்ரிக்கா பவுடர், இதுவும் நம்ம கடையிலே இருக்கு. ஸோ இதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க.
சோ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம தண்ணி ஊத்தாம பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும். இதுலயும் நீங்க வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சோ இப்ப நல்லா மிக்சியில அரைச்சுக்க போறேன். இங்க பாருங்க, நம்ம முன்ன சொன்ன மாதிரி நல்லா இந்த கன்சிஸ்டன்ட்ல வரணும். இது நம்ம அப்படியே வந்து சிக்கன்ல ஆட் பண்ணிக்க போறோம். இதுல இந்த பெரிய பெரிய சிக்கனுக்கு இஞ்சி தேவைப்படாது, வெறும் பூண்டு மட்டும்தான். சோ இதை நான் நல்லா கையில வந்து மசிச்சு எடுத்துக்க போறேன். நல்லா மசாலா வந்து சிக்கன்ல நல்லா கோட் ஆகணும். இப்ப பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் நான் ஒரு டைட் பாக்ஸ் கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிட போறேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோல் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா கிண்ணத்துல வந்து, அதாவது கோலை ஃபர்ஸ்ட் அடுப்புல காமிச்சிட்டு அதை வந்து சின்ன கிண்ணத்துல வச்சு இதை மூடி போட்டுட்டு அந்த புகை வந்து வரும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம எடுத்து இதை ஃப்ரை பண்ண ரொம்பவே சூப்பரா இருக்கும். நான் வந்து இதை செய்யும் போது தான் பண்ண போறேன். இப்ப அடுத்ததா நான் பண்ண போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, சிக்கன் 65 கபாப். ஸோ இதுக்கு தேவையானது நான் என்னோட ஓன் ஸ்பைசஸ் தான் ஆட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சேர்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். ஸோ இந்த எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா வித்தியாசமா வந்து இதுல நான் மசாலா சேர்த்திருப்பேன். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொழம்பு மிளகாத்தூள், அது அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா எடுத்துக்கோங்க. இது 2 டேபிள்ஸ்பூன் தனியா தூள். இப்ப பாத்தீங்கன்னா அதே 2 டேபிள்ஸ்பூனுக்கு மிளகாத்தூள், அதாவது உங்களோட காரத்துக்கு ஏத்த மாதிரி. இப்போ ஒரு சிட்டிகை அளவு, அதாவது 1 டேபிள்ஸ்பூன் இல்லாட்டி 1 சிட்டிகை அளவு நீங்க வந்து சீரகத்தூள் எடுத்துக்கோங்க. கபாப் மசாலா இதையும் வந்து நீங்க ஒரு 2 to 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். 1/2 கப் தயிர் தான் இதுல எடுத்திருக்கேன், கெட்டியான தயிர். இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்டும் சேர்த்துக்க போறோம். அதாவது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. அதாவது நான் சொல்ற குவான்டிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் எவ்வளவு சிக்கன் எடுத்துருக்கனோ அதுக்கேத்த மாதிரி தான் நான் குவான்டிட்டி சொல்றேன். நீங்க எந்த அளவுக்கு எடுத்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இந்த தயிர் எல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். சோ இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதுலயும் நல்லா மசாலா சிக்கன்ல கோட் ஆகுற மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன 3 இன்கிரீடியன்ஸோட மசாலா எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இதையும் நான் ஒரு டைட் பாக்ஸ் கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிட போறேன். 6 to 7 hours நல்லாவே ஊறட்டும். ஃபைனலா லெமன். இப்ப பாத்தீங்கன்னா நான் சொன்ன இல்லைங்களா, இந்த பாக்ஸ் என்ன தெரியுமா, நம்ம இந்த ஆயில் எல்லாம் வரும் பாத்தீங்களா கடையில. சோ நம்ம மல்லிகை கடையில போய் கேட்டனா இந்த மாதிரி ஆயில் பாக்ஸ் கொடுப்பாங்க. இந்த இது அதை நாங்க வந்து கட் பண்ணி அந்த பாட்டமை கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்க்ரூ எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு தேவையான இந்த மேல இந்த கம்பி அதெல்லாம் வாங்கியாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்க, டிஃப்ரெண்டா நாங்க எப்படி ரெடி பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு. சோ இதுல வந்து நாங்க சாக்கோல் கொட்டி அதுக்கப்புறம் நாங்க வந்து ஃபயர் பண்றோம். இது ரொம்பவே சூப்பரா இருந்ததுங்க, எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு முன்னாடி நாங்க இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணதே இல்லை. இந்த நியூ இயருக்காக நாங்க ரெடி பண்ண ஒரு இது. சோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த மூடி எல்லாமே வந்து ஸ்க்ரூ போட்டு நாங்க ரெடி பண்ணது. சோ இப்ப நான் கொண்டு வந்த மசாலா எல்லாமே வந்து என்னோட கசின்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் 65 அந்த கபாப் மசாலா தான் நாங்க எடுத்திருக்கோம். எல்லாமே வச்சாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்க, எவ்வளவு சூப்பரா நல்லா உண்மையாலே அந்த கிரில் பேன் நம்ம வெளியில வாங்கினா எவ்வளவு இருக்குமோ அந்த மிஷின் அதே மாதிரி தான் இருக்கு. ரொம்ப சூப்பராகவும் எஃபெக்டிவாக நல்லாவே இருந்துச்சு. இது எங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பரா இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.